హిమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృతి జయత్యాశ్రుత శాంత్ర సద్వంత విద్వంసనోదయగా ప్రభావాన్ సీతయా దేవ్యాః పరమవ్యోమ భాస్కరః జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం హయగ్రీవముపాస్మహే. రామాయణ మహామాల రత్నం వందే అనిలాత్మజం. ராமாயணங்கிற ஒரு பெரிய மாலையை வால்மீகி மகரிஷி தொடுத்தார். அதில் நடுநாயகமாக வரக்கூடிய காண்டம் சுந்தரகாண்டம். அந்த சுந்தரகாண்டத்தில் என்றைக்குமே ஒரு பெரிய மாலையை நாம் கோக்கிற பொழுது மாலையினுடைய ரெண்டு பக்கமும் கூடுற இடத்துல நடுவில் ஒரு டாலர் இருந்தால் தான் அந்த மாலைக்கே ஒரு சோபை ஏற்படும். ஒரு ரத்தினக்கல்லோ ஒரு வைரக்கல்லோ பொதிச்சிருந்தாதான் மாலைக்கு ஒரு அழகு. வால்மீகி என்ன தீர்மானம் பண்ணார், 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு மாலையை தொடுக்கிறோம், அந்த ரெண்டு பக்கமும் கூடக்கூடிய நடுநாயகமான காண்டம் சுந்தர காண்டம், அந்த ரெண்டு பக்கமும் கூடக்கூடிய நடுகாண்டமாக இருக்கக்கூடிய இந்த சுந்தரகாண்டத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு ரத்னக்கல்லை கொண்டு வந்து அங்கே பதிக்கணும்னு நினைச்சார். அந்த ரத்னக்கல் யாருன்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் ஆஞ்சநேய சுவாமியை ஒரு ரத்னக்கல்லாக சுந்தரகாண்டத்தில் கொண்டு வந்து பதித்தார். ஸ்ரீமத் ராமாயணத்துக்கே ஒரு ரத்னக்கல்லாக சோபையை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேய சுவாமி. அதனால தான் சுந்தரகாண்டம்ங்கிறது ரொம்ப விசேஷமான காண்டம். தத்தோ ராவணநீதாய சீதாயச்சத்ருகர்சன இயேஷபதமன் வேஷ்டும் சாரணாசரிதே பதி. அதாவது ஆஞ்சநேய சுவாமி தளம்ப தயாராக இருக்காருன்ற சன்னிவேசத்தோட சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிறது. சுந்தரம் சுந்தரம்ங்கிற பதத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன அர்த்தம்னா அழகுன்னு அர்த்தம். இந்த காண்டத்துக்கு சுந்தர காண்டம்னு பேர். எதனால் இதுக்கு சுந்தர காண்டம்னு பேர், ரொம்ப அழகான காண்டம் அதனால் சுந்தர காண்டம்னு பேர். அப்போ ஒருத்தர் கேட்டார், ரொம்ப அழகு அழகுன்னு சொல்கிறீங்களே இந்த காண்டத்தில் அப்படி என்ன அழகு இருக்குன்னு கேட்டார். அதுக்கு ஒரு பெரியவர் பதில் சொன்னார், என்ன அழகு இருக்குன்னு கேட்காதீங்கோ, என்ன அழகு இல்லைன்னு கேளுங்கோன்னு சொன்னார். சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே சுந்தரி கதா சுந்தரே சுந்தரி லங்கா சுந்தரே கிம் ந சுந்தரம். சுந்தரே சுந்தரி சீதா, சீதையினுடைய அழகு இந்த காண்டத்தில் தெரியறது. சீதையினுடைய அழகுன்னா என்ன, தேகத்தினுடைய அழகா சரீரத்தினுடைய அழகா? அந்த சரீரத்தினுடைய அழகுன்றது சீதா கல்யாணத்தில் நன்னாவே வர்ணிக்கப்பட்டிருக்கு. கொம்பினை காணும்தோறும் குறிசிற்கும் அன்னதேயாம். நம்ம சீதைக்கு இருக்கக்கூடிய அழகுக்கு சீதை அந்த ராமன் எப்பப்போ பார்க்குறானோ அப்பப்போ அவனுக்கு 1000 கண்ணு வந்துட்டே இருக்கணும்னா. அப்படி சீதையினுடைய அழகுன்றது நன்னாவே தெரியறது. விவாக காலத்தில் அந்த அலங்காரம் சர்வாலங்கார பூஷிதையாக புஷ்பங்களை தரிச்சுண்டு பட்டு வஸ்திரத்தை உடிச்சுண்டு ஹம்சம் மாதிரி சீதை நடந்து வந்தாங்கிற பொழுதே தெரியறது. ஆனால் சுந்தர காண்டத்தில் சீதையினுடைய அழகு அழகுன்னா எந்த அழகு, சரீரத்தினுடைய அழகு இல்லை. சீதையினுடைய எந்த அழகு இந்த காண்டத்தில் தெரியறதுன்னா, மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம்பரின்னு சொன்னார் இல்லையா திருவள்ளுவர், அப்படிப்பட்ட கற்பு நெறியினுடைய அழகு
பாதி விருத்தியத்தினுடைய அழகு இந்த காண்டத்தில் தெரியறது. அந்த சிம்சுபா விரக்ஷத்துக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 10 மாசமாக ஆஞ்சநேயன் மேலேந்து சீதையை பார்க்குற பொழுது மெலிந்த தேகம், ஒரு அந்த தலப்பு நுடிய கிழிச்சி ஆபரணங்களை மூட்டை கட்டி போட்டதுனால ஒரு கிழிஞ்ச வஸ்திரம், கண்களில் தாரதாரையாய் ஜலம் பெருகின் இருக்கு, ஆகாரம் கிடையாது, தூக்கம் கிடையாது, ராமன் இருக்கிற திக்கு பக்கமாக திரும்பி உட்காண்டு ராமனையே தியானம் பண்ணிண்டு தன்னுடைய ரெண்டு கையும் கூப்பிண்டு அத்தனை கொடுமைகளுக்கு நடுவில், ராவணனுடைய வார்த்தைகளுக்கு நடுவில், ராட்சிகளுக்கு ஒரு கொடுமைகளுக்கு மத்தியிலே ராமன் வருவான், தன்னை அழைச்சிட்டு போவாங்கிற அந்த தன்னுடைய பாதிவிருத்தியத்து மேலே நம்பிக்கை வச்சுண்டு மகா பதிவிரதையாக அத்தனை கஷ்டத்திலையும் தன்னுடைய பாதிவிருத்தியத்தை காப்பாத்திண்டு சீதை இருந்தாளே, அந்த பாதிவிருத்தியத்தினுடைய அழகு, கற்பு நெறியினுடைய அழகு, சுந்தரே சுந்தரி சீதா இந்த காண்டத்தில் தெரியறது. அதனால் இது சுந்தரமான காண்டம், சுந்தர காண்டம். சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரகாண்டத்தினுடைய கதையே அழகு, அதனால் இதுக்கு சுந்தரகாண்டம்னு பேர். அப்படி என்ன அழகு இருக்குது இந்த சுந்தரகாண்டத்தில், இந்த கதையில் என்ன அழகு இருக்குது? பல அழகுகள் இந்த கதையில் இருக்குது. முக்கியமாக என்னன்னா, ஆஞ்சநேய சுவாமி சமுத்திரத்தை தாண்ட போகிறார், அசோகவனத்தை அடைய போகிறார், சிம்சுபா விரக்ஷத்துக்கு மேலே உட்கார போகிறார், சீதை கீழே உட்காண்டிருக்கான். அப்படி மேலே உட்கார்ற பொழுது சீதை ராவணனுடைய வார்த்தைகளை கேட்டு, அந்த ராட்சசனுடைய கொடுமையான வார்த்தைகளாம் கேட்டபல் சீதை என்ன தீர்மானம் பண்ணுறா, இனிமே நாம் உயிரை வச்சுட்டு இருக்க வேண்டாம், நம்ம பிராணனை விட்டுடலாம்னு தீர்மானம் பண்ணவள். அப்படி தலையினுடைய கேசத்தனுடைய பாகத்தை ரெண்டாக பிரித்து அந்த விருட்சத்தில் கட்டி ஒரு பாகத்தை கழுத்தில் இழுத்துண்டு பிராணனை விடலாம்னு தீர்மானம் பண்ண போகிற சமயத்தில், அந்த சமயத்தில் மேலேந்து இதை பார்க்குற ஆஞ்சநேய சுவாமி சீதையினுடைய பிராணனை காப்பாற்றணும்னு தீர்மானம் பண்ணுறார். சீதையினுடைய பிராணனை காப்பாற்றுறதுக்காக மிருதசஞ்சீவனம் கி ராமாயணம், போன பிராணனையும் இழுத்துண்டு வரக்கூடிய சரித்திரம் ராமச்சரித்திரம்னு மேலேந்து ராமச்சரித்திரத்தை கானம் பண்ணுறார் சீதையினுடைய பிராணனை காப்பாற்றுறதுக்காக. இதுதான் இந்த கதையில் ஒரு பெரிய அழகு. ஆஞ்சநேயன் சாதாரணமாக எப்படிப்பட்டவர், எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம், தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம், பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம், மாருதிம் நமத ராட்சசாந்தகம், தான் வந்த காரியமெல்லாம் முடிஞ்சு ராமன் வைகுண்டத்துக்கு கிளம்புறார். வைகுண்டத்துக்கு கிளம்புற பொழுது ஆஞ்சநேயனை கூப்பிடுறார், ஆஞ்சநேயா நீயும் என்னோட வைகுண்டத்துக்கு வான்னு கூப்பிடுறார். அப்போ ஆஞ்சநேய சுவாமி ராமனை பார்த்து கேட்டார், ராமா வைகுண்டத்துக்கு வரதை பற்றி ஒன்றுமே இல்லை, வைகுண்டத்தில் ராமச்சந்திரமூர்த்தி இருப்பாரான்னு கேட்டார். ராமன் உடனே சொன்னார், வைகுண்டத்தில் ராமனெல்லாம் பார்க்க முடியாது, நானே இங்கே மேலே வைகுண்டத்தை அடைஞ்சாச்சுன்னா இந்த சுரூபம் மறைஞ்சு போயிடும், சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடினாலே, ஆண்டாள் திருப்பாவையில் அந்த பையத்துயின்ற பரமனாகத்தான் தரிசனம் பண்ண முடியும்னு ராமன் சொன்னார். சரி, ராமனை பார்க்க முடியாது, ராம நாமத்தை சொல்லலாமான்னு கேட்டார் ஆஞ்சநேயன். அப்போ ராமன் சொன்னார், ராமநாமமாவது அதெல்லாம் அங்கே வாயே திறக்க முடியாது, கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லைன்ற உலகம் அது, அப்சலூட் மெடிடேஷன், எப்பவும் பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கலாமே தவிர வாயை திறக்க முடியாது அங்கேன்னு ராமன் சொல்லிட்டார். ஆஞ்சநேயன் உடனே மூணாவதாக ஒரு கேள்வி கேட்டார், சரி ராமநாமம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன், யாராவது ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசம் சொல்லுவாளா பிரவச்சனம் பண்ணுவாளா, அதை உட்காந்து கேட்க முடியுமா, ராமச்சரித்திரத்தை கேட்குற பாக்கியமாவது கிடைக்குமான்னு கேட்டார். அப்போ ராமன் சொன்னார், அங்கே வாயே திறக்க முடியாதுன்னு சொல்கிறேன், சொல்கிறதுக்கே ஆள் இல்லைன்னு சொல்கிற பொழுது கேட்கறதுக்கு எப்படி முடியும், அதனால் ராமச்சரித்திரத்தை கேட்கலாம் முடியாதுன்னு சொன்னார். அப்போ ஆஞ்சநேயன் சொன்னார், ராமனை பார்க்கவும் முடியாது, ராமநாமத்தை சொல்லவும் முடியாது, ராமச்சரித்திரத்தை சிரவணமும் பண்ண முடியாது, இதெல்லாம் இல்லாத வைகுண்டம் என்ன வைகுண்டம், இது எல்லாமே எனக்கு இங்கே பூலோகத்தில் கிடைக்கிறதே, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இங்கேயே நித்தியவாசம் பண்ணிட்டுருக்கேன்,
பாவோ நான்யத்ர கச்சதி. எனக்கு அந்த வைகுண்டமே வேண்டாம், நான் வைகுண்டத்துக்கே வரல, இங்கேயே இருந்துண்டு எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம், எங்க யார் யார் ராமான்னு ஆரம்பிக்கிறாளோ, எங்க உங்க சரித்திரம் நடக்கிறதோ, எங்க ராம நாமம் சொல்லப்படுகிறதோ, அந்த இடத்துல போய் உட்காந்து மறைவாக ஒரு ஸ்வரூபத்தில் அங்கே போய் நான் உட்காந்துருவேன். ராமச்சரித்திரம் நடக்கிற இடத்துல நான் உட்காந்து உங்கள் சரித்திரத்தை காதார சிரவணம் பண்ணுவேன். எப்படி தெரியுமா? என்னுடைய கண்களில் ஆனந்த பாஷ்பம் பெருக, தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலியும், ரெண்டு கையையும் கூப்பிண்டு பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம், கண்களில் ஆனந்த பாஷ்பம் பெருக, ராமச்சரித்திரத்தை சிரவணம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு இந்த பூலோகம் தவிர வேறு லோகத்தில் கிடைக்காது, அதனால் நான் இந்த பூலோகத்திலேயே இருந்துண்டு ராமச்சரித்திரத்தை சிரவணம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு போரும்னு, எங்கெங்கே ராமச்சரித்திரம் நடக்கிறதோ அந்தந்த இடத்துல இன்றைக்கும் உட்காந்து சரித்திரத்தை சிரவணம் பண்ணக்கூடியவர் ஆஞ்சநேய சுவாமி. அதனால தான் ராமாயணம் நடக்கிற இடத்துல ஒரு மனையை போட்டு ஒரு கோலம் போட்டு வச்சிருப்பா ஆஞ்சநேய சுவாமி, அங்கே வந்து உட்காந்து சரித்திரத்தை சிரவணம் பண்ணுறதாக ஐதிஹ்யம். அப்படி ஆஞ்சநேய சுவாமிக்கு என்ன வழக்கம்னா, எங்கே ராமச்சரித்திரம் நடந்தாலும் எங்கே ஸ்ரீமத் ராமாயணத்தை யார் கீர்த்தனம் பண்ணாலும் அந்த இடத்துல போய் உட்காந்து சிரவணம் பண்ணுறவர் ஆஞ்சநேயன். அப்படி எல்லா இடத்துலையும் உட்காந்து சிரவணம் பண்ணக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி இந்த சுந்தரகாண்டத்தில் மட்டும் என்ன பண்ணுறார், மரத்து மேலே உட்காந்து ராமச்சரித்திரத்தை கீர்த்தனம் பண்ணுறார். எப்போவுமே சிரவணம் பண்ணின்னு இருக்கவர் திடீர்னு மேலே உட்காந்து கீர்த்தனம் பண்ணால் அது எவ்வளவு அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான சன்னிவேசம் ஒரு கதை சுந்தரகாண்டத்தில் தான் ஏற்பட்டது. எப்பவும் சிரவணம் பண்ணுற ஆஞ்சநேயன் ராமச்சரித்திரத்தை மரத்துக்கு மேலே உட்காந்து கீர்த்தனம் பண்ணுறார், அதை கீழே உட்காந்து சிரவணம் பண்ணுறவள் யாரு, சீதை. ராமனுடைய பத்னியான சீதை அதை உட்காந்து சிரவணம் பண்ணுறா. தான் தன்னுடைய பிராணனை விடணும்னு நினச்சதை மெதுவாக அதை கைவிட்டு இந்த கொடிய ராட்சசனுடைய ஊரில் கிட்டத்தட்ட மாசக்கணக்காக பல கொடூரமான விஷயங்கள் காதில் விழுந்துன்றது. அப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்துல புதுசாக நம்ம பிரபுவனுடைய சரித்திரத்தை யாரோ மதுரமாக சொல்கிறாளே, ராமநாமம் மதுரமாக நம்ம காதில் விழறதே, யார் இதை சொல்கிறான்னு சீதை நிமிர்ந்து பார்க்க போகிறா. கீழே உட்காந்து கேட்குறவள் ராமனுடைய பத்னியான சீதை கேட்குறா. சொல்லப்பட்டது ராமனுடைய காவியம், சொல்லப்பட்டது ராமனுடைய காவியம், சொன்னவர் மேலே உட்காந்து சிரவணம் பண்ணின்றிருக்கக்கூடிய ராமதாசனான ஆஞ்சநேயன் முதல் முறையாக கீர்த்தனம் பண்ணார் மேலே உட்காண்டு. கீழே உட்காண்டு கேட்குறவள் ராமனுடைய பத்னியான சீதை. சொல்லப்பட்ட சமயம் சீதையனுடைய பிராணனை காப்பாற்றக்கூடிய ஒரு சமயம். இதை விட அழகான சன்னிவேசம் வேற எந்த காண்டத்திலேயாவது இருக்கா? அதனால்தான் இதுக்கு சுந்தரே சுந்தரி கதா, கதையே அழகு, அதனால் சுந்தரகாண்டம்னு பேர். வேறு இந்த கதையில் என்ன அழகு இருக்குது? ஆஞ்சநேயன் திரும்பி வரப்போகிறார். சமுத்திரக்கரையில் திருஷ்டா சீதா கண்டேன் சீதையைன்னு சொல்லிட்டு இறங்க போகிறார். இறங்கினவர் சீதையை பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடந்த விவரங்களை எல்லாம் சொல்கிறார் வானராளுக்கு, தான் கிளம்பினதுலேருந்து திரும்பி வந்த வரைக்கும். சமுத்திரக்கரையில் சுந்தரகாண்டத்திலேயே சுந்தரகாண்டம் திரும்பவும் ஒரு தடவை வருது. வால்மீகி மகரிஷி இதுவரைக்கும் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகியினுடைய காவியத்தில் ஒரு காண்டத்தில் அந்த காண்டத்தினுடைய கதை திரும்பி வந்ததாக கிடையவே கிடையாது. சுந்தரகாண்டம் தவிர சுந்தரகாண்டம் ஒன்றுலத்தான் அந்த காண்டத்தினுடைய கதையே திரும்பி வரப்படுறது. அதுவும் யார் வாயால்? ஆஞ்சநேயன் வாயால். வால்மீகி எதுக்காக இந்த ஒரு சன்னிவேசத்தை கொண்டு வந்தார்னா, ஸ்ரீமத் ராமாயணத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த சுந்தரகாண்டத்தை ஆஞ்சநேயன் வாயால் ராமச்சரித்திரத்தை கீர்த்தனம் பண்ணவர், சுந்தரகாண்டத்தையும் ஒரு தடவை ஆஞ்சநேயன் வாயால் கீர்த்தனம் பண்ணணும்,
அந்த ஆஞ்சநேயன் வாயால கீர்த்தனம் பண்ணக்கூடிய சுந்தரகாண்டத்தை சிரவணம் பண்ணக்கூடிய பாக்கியம் அந்த சமுத்திரக்கரையில் இருக்கக்கூடிய வானராள் ராமதூதாள் ராமபக்தாளுக்கு கிடைக்கணும்னு கதையில இப்படி ஒரு சன்னிவேசத்தை வால்மீகி மகரிஷி இந்த இத்தனை காண்டத்தில் இல்லாத சன்னிவேசத்தை ஏற்படுத்தினார். சுந்தரகாண்டத்தில் சுந்தரகாண்டம் ஆஞ்சநேயன் வாயால சமுத்திரக்கரையில் வருதுன்னு சொன்னால் அதுதான் சுந்தரகாண்டத்தினுடைய கதையினுடைய ஒரு மகாத்மியம். இப்படி சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி லங்கா, லங்கையினுடைய அழகு இந்த காண்டத்தில் முழுக்க 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 வர்ணிச்சிருக்கார். நிபத்திய தீரேச மகோததேஸ்ததா ததருஷ லங்காம் அமராவதீமிவா, அமராவதி பட்டணம் போன்ற அந்த லங்கையினுடைய அழகை பார்த்து பிரமிச்சு போனார் ஆஞ்சநேய சுவாமி. அவ்வளவு அழகான ஒரு பிரதேசம். அந்த லங்கையினுடைய அழகு எந்த காண்டத்தில் தெரியறது? இந்த சுந்தர காண்டத்தில் தான் தெரியறது. சுந்தர காண்டத்தை பிரித்தா போகிறோம், அந்த லங்கையினுடைய அழகை அவர் வர்ணிக்கிற விதம் இருக்கே, நாம் மனசால லங்கையை போய் பார்த்துட்டு வந்துள்ளோம். அவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் வால்மீகி மகரிஷி. அதனால் சுந்தர காண்டத்தில் என்ன அழகு இருக்குன்னு கேட்குறீங்களே, என்ன அழகு இல்லைன்னு கேளுங்கோ. சுந்தரே சுந்தரி சீதா, சீதையினுடைய அழகு தெரிகிறது. சுந்தரே சுந்தரி கதா, கதையே ரொம்ப அழகு. சுந்தரே சுந்தரி லங்கா, லங்கையினுடைய அழகு. சுந்தரே கிம்ன சுந்தரம், இப்படி பார்த்துட்டே போனா இந்த காண்டத்தில் என்ன அழகு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அழகு நிரம்பிய காண்டமாக இருக்கிறதுனால இதுக்கு சுந்தர காண்டம்னு பேர். அதுவும் இல்லாமல் சுந்தரகாண்டத்தினுடைய நாயகன் யாரு? ஆஞ்சநேய சுவாமி. ஸ்ரீமத் ராமாயணத்தில் மற்ற காண்டத்துக்கெல்லாம் நாயகன் ராமச்சந்திரமூர்த்தியாக இருந்தால் கூட இந்த சுந்தரகாண்டத்தினுடைய நாயகன் யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி. முழுக்க முழுக்க கிருதகிருத்தியனாக இருந்து நடத்தினவர் யாருன்னா ஆஞ்சநேயன். அதனால தான் சுந்தர காண்டத்தில் ஆஞ்சநேயனுக்கு என்ன ஒரு ஸ்தானம்னா ஆச்சாரிய ஸ்தானம் ஆஞ்சநேய சுவாமிக்கு. எதனால் ஆச்சாரிய ஸ்தானம்? ராமனும் சீதையும் எங்கேயோ ஆரண்ய காண்டத்தில் பிரிஞ்சவா, யார் எங்கே இருக்கான்னு ரெண்டு பேருக்குமே தெரியாது. ராமன் எங்கே இருக்கார்னு சீதைக்கு தெரியாது, சீதை எங்கே கஷ்டப்பட்டுருக்கான்னு ராமனுக்கு தெரியாது. அதனால் ஒரு ஆச்சாரிய ஸ்தானம் சுந்தர காண்டத்தில் இவா ரெண்டு பேருக்கும் ஒத்தருக்கொத்தர் அவா இருக்கிற இடத்த தெரியப்படுத்தி ஒத்தருக்கொத்தர் அவாவாளுடைய ஞானத்தை ஏற்படுத்தினதுனால இவருக்கு ஆச்சாரிய ஸ்தானம் ஆஞ்சநேயனுக்கு. ஒரு ஆச்சாரியனுடைய ஒரு பெரிய கைங்கரியம் என்ன? ஆச்சாரியனுடைய வேலை என்ன? பரமாத்மாவனுடைய ஞானத்தை ஜீவாத்மாவுக்கு கொடுக்கணும். பரமாத்மாவை இப்படி தான் நாம் சேவிக்கணும், அவரிடத்துல நம்முடைய சரணாகதியை நாம் பண்ணணும், நாம் பரசமர்ப்பணத்தை பண்ணிக்கணும்னு பரமாத்மாவை சரணாகதி பண்ணக்கூடிய விதத்தை உபதேசம் பண்ணி பரமாத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு? ஆச்சாரியன். அதே மாதிரி ஒரு ஜீவாத்மாவை பற்றின விஷயத்தை பரமாத்மாவுக்கு எடுத்து சொல்கிறவரும் அதே ஆச்சாரியன் தான். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடையணும்னு இங்கே காத்துன்ருக்கு, அந்த ஜீவாத்மாவுக்கு உன்னுடைய ஞானத்தை கொடுக்கணும்னு ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவனுடைய ஒரு ஞானத்தையும் பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாவனுடைய ஒரு அந்த சரணாகதியையும் தெரியப்படுத்துகிறவர் யாருன்னா நடுவில் இருக்கக்கூடிய ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனுடைய கைகரியத்தை தான் சுந்தர காண்டத்தில் ஆஞ்சநேயன் கிருதகிருத்தியனாக இருந்து பண்ணியிருக்கார். எப்படின்னா ராமனிடத்துலேருந்து கிளம்புறார், பரமாத்ம ஸ்வரூபமான ராமனுடைய திருவடியிலேருந்து கிளம்புறார், அங்குல்யத்தை கொண்டு போய் சீதையினிடத்தில் ஒப்படைக்க போகிறார். அந்த அங்குல்யத்தை சீதையினிடத்தில் ஒப்படைச்சதன் மூலமாக பரமாத்மாவான ராமனுடைய ஞானத்தை சீதைக்கு ஏற்படுத்தினார். ராமன் இங்கே இருக்கார் அப்படின்னு அந்த சீதையினிடத்துலேருந்து சூடாமணியை வாங்கிட்டு வந்து ராமனிடத்தில் கொடுத்ததுனால ஜீவாத்மாவான சீதை அசோகவனத்தில் கஷ்டப்பட்டுருக்கா, அவ சரணாகதி ஏத்துண்டு அவளுக்கு அபயப்பிரதானம் கொடுக்கணும்னு ஜீவாத்மாவை பற்றின விஷயங்களை பரமாத்மாவான ராமனுக்கு தெரியப்படுத்தினார். இப்படி ஒரு பெரிய விஷயத்தை சுந்தர காண்டத்தில் தான் ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து பண்ணினதுனால தான் சுந்தர காண்டத்தினுடைய நாயகன் ஆஞ்சநேய சுவாமி வால்மீகி மகரிஷி. அதனால தான்
ஹனுமத் பிரபாவமாக இதுக்கு சுந்தரகாண்டம்னு அழகான ஒரு பேரை வச்சார். என்ன ஒரு வைபவம்னா, வால்மீகி மகரிஷி சாதாரணமாக எப்படி பேரை வச்சுட்டு போயின்னு இருக்கார் நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ராமன் பிறந்து பால பருவத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பாலகாண்டம்னு பேர். சீதையை கல்யாணம் பண்ணிட்டு அயோத்திக்கு வந்தார், அயோத்தியில் நடந்த விஷயங்கள் அயோத்தியா காண்டம்னு பேர். அதுக்கப்புறம் பித்ருவாக்கிய பரிபாலனம்னு ஆரண்யத்துக்குள்ள பிரவேசம் பண்ணார், ஆரண்யத்தில் நடந்த விஷயங்களுக்கு ஆரண்ய காண்டம்னு பேர். அதுக்கப்புறம் சுக்ரீவனை சந்தித்தார், வாலிய வதம் பண்ணார், இதெல்லாம் கிஷ்கிந்தையில் நடந்தது, அதனால் கிஷ்கிந்தா காண்டம்னு பேர் வச்சார். யுத்தம் நடக்கிறது ராமனுக்கும் ராவணனுக்கும் வானர சைன்யங்களுக்கும் ராட்சச சைன்யங்களுக்கும், அதனால் யுத்தம் நடக்கக்கூடிய காண்டமாக இருக்கிறதுனால யுத்த காண்டம்னு பேர் வச்சார். பின்னாடி நடக்கக்கூடிய பகுதிகள் பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் உத்தர பகுதிகளுக்கு உத்தர காண்டம்னு பேர் வச்சார். ஆனால் இந்த ஒரு காண்டத்துக்கு இவர் இப்படி பேர் வச்சுட்டு போன ரீதியை பார்த்தால் இவர் இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கணும்னா, ஆஞ்சநேயன் கிளம்ப போகிறார், லங்கை அடைய போகிறார், இந்த சரித்திரத்தினுடைய இந்த காண்டத்தினுடைய முக்கால்வாசி பகுதி எங்கே நடக்கிறது, லங்கையில் நடக்கிறது, அதனால் இதுக்கு எப்படி அயோத்தியில் நடந்த விஷயங்கள் அயோத்தியா காண்டமோ, ஆரண்யத்தில் நடந்த விஷயங்கள் ஆரண்ய காண்டமோ, கிஷ்கிந்தையில் நடந்த விஷயங்கள் கிஷ்கிந்தா காண்டமோ, அதே மாதிரி லங்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு லங்கா காண்டம்னு தான் பேரை வச்சிருக்கணும். ஆனால் இவர் என்ன பேர் வச்சிருக்கார், சுந்தர காண்டம்னு பேர் வச்சார். ஏன் சுந்தர காண்டம்னு பேர் வச்சார், அழகான காண்டம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹனுமத் பிரபாவமாக இந்த காண்டத்துக்கு வால்மீகி மகரிஷி சுந்தர காண்டம்னு பேர் வச்சார். வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணத்தை எழுதி முடிச்சிட்டார். எழுதி முடித்ததை அப்படியே ஒரு தடவை படிச்சுட்டே இருக்கார் அவர் உட்காண்டு. அப்படி அவர் சொல்லிகிட்டே இருக்கிற பொழுது ஆஞ்சநேயன் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார். ஏன்னா ஆஞ்சநேயன் தான் எங்கே ராமாயணம் நடந்தாலும் அங்கே போய் உட்காந்து சிரவணம் பண்ணுறவராச்சே, வால்மீகியும் அப்படி சொல்லிகிட்டே இருக்கிற பொழுது ஆஞ்சநேயன் அங்கே போய் உட்காந்து அதை ஆனந்த பாஷ்பத்தோடு சிரவணம் பண்ணிட்டு இருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. அப்போ வால்மீகி மகரிஷி என்ன பண்ணார், கிஷ்கிந்தா காண்டம் முடிஞ்சுருத்து ஸ்ரீமத் ராமாயணத்தில், ஆஞ்சநேயன் விஸ்வரூபத்தை எடுத்துட்டு சமுத்திரத்தை தாண்டறத்துக்கு தயாராக நிற்கிறான் சமுத்திரக்கரையில், இதோட ஸ்ரீமத் ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டம் பூர்த்தி ஆயிடுத்து, இனிமேல் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஹனுமத் காண்டம் ஆரம்பியதே, ஹனுமத் காண்டம் ஆரம்பிக்கிறதுன்னார் வால்மீகி மகரிஷி. அவர் முதல்ல இதுக்கு பேர் வச்சது என்னன்னா ஹனுமத் காண்டம்னு பேர் வச்சிருந்தார் இதுக்கு. ஏன்னால் ஹனுமானால் நடத்தப்பட்ட காண்டம் ஹனுமத் காண்டம். அங்கே உட்காந்து ஹனுமான் சிரவணம் பண்ணிகிட்டே இருக்காரே, இது காதில் விழுந்ததோ இல்லையோ ஆஞ்சநேயன் எழுந்துட்டார் கோபத்தோட. வால்மீகி மகரிஷே, இதுக்கு மேலே நான் ராமாயணத்தை உங்களை நடத்த விடமாட்டேன்னா, ஏன் ஆஞ்சநேயான்னு கேட்டார் வால்மீகி. இவ்வளவு பெரிய ராமாயணத்தில் என் பிரபுவனுடைய காவியத்தில் சின்ன வானரமான என் பேரால ஒரு காண்டமா, இந்த காண்டத்துக்கு எதுக்கு என் பேரை வச்சிருக்கேள், நீங்கள் முதல்ல பேரை மாற்றுங்கோ, பேரை மாற்றலைன்னா ஹனுமத் காண்டம்னு பேரை மாற்றலைன்னா நான் இதுக்கு மேலே ராமாயணத்தை உங்களை நடத்த விட மாட்டேன்னார். வால்மீகி சொன்னார், அப்பா மீதி காண்டத்துக்கெல்லாம் கதாநாயகன் ராமன், இந்த காண்டத்துக்கு மட்டும் நீ தான் கதாநாயகன், நீ கிருதகிருத்தியனாக இருந்து நடத்தியிருக்க, உன்னால் நடத்தப்பட்ட ஹனுமானால் நடத்தப்பட்ட காண்டமாக இருக்கிறதுனால இதுக்கு ஹனுமத் காண்டம்னு தான் பேரை வைக்க முடியும்னார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் எதையும் பெருசாக சாதிக்கலை, என் பிரபு ராமனுடைய கருணையினால நான் பண்ணின விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் பெருசுபடுத்தி ஹனுமத் காண்டம்னு பேரை வைக்கக்கூடாதுன்னார். வால்மீகி சொன்னார், அப்பா நீ ரொம்ப அடக்கத்தால் பேசுகிற, வினயத்தால் பேசுகிற, ஆனால் நீ தான் சாதிச்சிருக்க, உன் பேரை தான் வைக்க முடியும்னார், எனக்கு அதெல்லாம் தெரியாது, பேரை மாற்றுங்கோன்னார். சரி, வேறு வழியே இல்லை வால்மீகி மகரிஷிக்கு, சுந்தர காண்டம்னு பேரை மாற்றிட்டார். சுந்தரன் அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, பேசாமல் உட்கார்ந்தார் ஆஞ்சநேய சுவாமி. ராமாயணம் எல்லாம் பூர்த்தியாச்சு, ஆஞ்சநேயன் கிளம்பினார். வால்மீகி ஆஞ்சநேயனை கூப்பிட்டார், ஆஞ்சநேயா
ஹனுமத் காண்டம்னு சொன்ன விட்டு எழுந்து கோபப்பட்ட சுந்தர காண்டம்னு சொன்ன விட்டு அடங்கி உட்கார்ந்துட்டியே என்ன விஷயம்னு கேட்டார். சுந்தரன்ற பேருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால பேசாம உட்கார்ந்தேன்னார் ஆஞ்சநேயன். வால்மீகி சிரிச்சுண்டே சொன்னார், ஆஞ்சநேயா, சுந்தரன்ற பேருக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கு, அதனால தான் இதுக்கு சுந்தரகாண்டம்னு பேரை மாத்தினேன்னு சொன்னார் வால்மீகி. என்ன சம்பந்தம்னு கேட்டார் ஆஞ்சநேயன். உங்க அம்மா அஞ்சனாதேவி உனக்கு எத்தனையோ பேர்ல செல்லமா ரகசியத்துல சுந்தரன்னு ஒரு பேரை வச்சிருக்கா, அதனாலதான் உன் பேரை தான் இப்பவும் நான் இந்த கேண்டத்துக்கு வச்சிருக்கேன், உன் பேராலதான் சுந்தரகாண்டம்னு வச்சிருக்கேன்னார் வால்மீகி. ஆஞ்சநேயன் சொன்னார், எங்க அம்மா இதுவரைக்கும் என்ன ஒரு நாள் கூட சுந்தரன்னு கூப்பிட்டதே கிடையாது, பின்னாடி இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்றவாள்னா சுந்தரகாண்டம்னு வால்மீகி சம்பந்தா சம்பந்தம் இல்லாம ஒரு பேரை வச்சுட்டு போயிட்டார்னு சொல்ல போறான்னு உங்களுக்கு பயம் போல இருக்கு, அதனால எனக்கு இல்லாத பெருவே ஒரு பேரை எங்க அம்மா வச்சதா நீங்களே சொல்றேன்னார் ஆஞ்சநேய சுவாமி. வால்மீகி சொன்னார், ஆஞ்சநேயா நான் இங்கேயே இருக்கேன், நேர அஞ்சனாத்திரிக்கு போ, உங்க அம்மாவை பார்த்து கேளு, உனக்கு சுந்தரன்னு ஒரு பேர் இருக்கா இல்லையா, அது உண்மையா இல்லையான்னு கேட்டுண்டுவான்னு வால்மீகி அனுப்பினார். ஆஞ்சநேயன் கோபத்தோட நேர வேகமா அஞ்சனாத்திரிக்கு போனார். அந்த அஞ்சனாத்திரியில அஞ்சனா தேவி ஆஞ்சநேயன் வரத தெரிஞ்சின்றா, வேகமா வரா கிரகத்துக்குள்ளேந்து வெளியில ஆஞ்சநேயனை எதிர கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறணும்னு. வெளியில வந்தவள் என்ன பண்ணா, ஆஞ்சநேயனை பார்த்த உடனே என்னைக்கு ஆஞ்சநேயன் வந்தாலும் வா ஆஞ்சநேயான்னு கூப்பிடுறவள், அன்னைக்குன்னு ஆஞ்சநேயனை பார்த்தவள் என்ன கூப்பிட்டாள்னா வா சுந்தரான்னு கூப்பிட்டா. ஆஞ்சநேயனை பார்த்து சுந்தரான்னு கூப்பிட்டதோட இல்லை, வாய்க்கு வாய் சுந்தரன்னு சொல்லிட்டு இருந்தா. என்னப்பா சுந்தரா, இந்த பக்கமே வந்து ரொம்ப நாடி ஆயிடுத்து, ரொம்ப நாள் ஆயிடுத்து, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுத்து, சுந்தரா உனக்காக நிறைய பழங்கள்லாம் வச்சிருக்கேன் எடுத்துக்கோன்னு வாய்க்கு வாய் சுந்தரா சுந்தரானே கூட்டுன் இருந்தா. ஆஞ்சநேயன் புரிஞ்சிருத்து, ஓ நமக்கு சுந்தரன்னு ஒரு பேர் இருக்கு போல இருக்கு, அவர் சுந்தரகாண்டம்னு அதான் பேரை வச்சிருக்கார், அவர் சொல்லி நாம நம்பலையேன்னு திரும்பி நேர வந்தார். எங்க அம்மா ரகசியத்துல எனக்கு சுந்தரன்னு பேர் வச்சது எனக்கே தெரியல, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ரகசியம் ச பிரகாசம் ச எத்விருத்தம் தஸ்ய ஜீமதகா, அது பிரம்மாவனுடைய அனுகிரகம் வால்மீகி மகரிஷிக்கு, ராமாயணத்துல ரகசியத்துல நடந்தது கூட உங்க கண்ணுக்கு தெரியும்னு அவர் அனுகிரகம் பண்ணிருக்கிறதுனால ஆஞ்சநேயனுக்கு அஞ்சனாதேவி ரகசியத்துல சுந்தரன்னு ஒரு பேர் வச்சிருக்கா, அப்படிப்பட்ட சுந்தரன் நடத்தின காண்டம் ராமதாசனான சுந்தரன் நடத்தின காண்டமாக இருக்க இதுக்கு சுந்தரகாண்டம்னு பேர் வச்சார். இந்த சுந்தரகாண்டத்துடைய இன்னொரு பெரிய பிரபாவம் என்னன்னா, ராமனுக்கும் சீதைக்கும் ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு கல்யாணம் நடந்தது. அது எப்படிப்பட்ட கல்யாணம்? ராமன் சிவதனுசம் முறிச்சு சீதைய கல்யாணம் பண்ணிட்டார். அது அப்படிப்பட்ட ஒரு கல்யாணம், விவாகத்தினுடைய ஒரு வைபவம். அது சாதாரணமாக மனுஷியாளுக்கு நடக்கக்கூடிய ஒரு விவாகம். ஆனால் சுந்தரகாண்டத்தில் ராமனுக்கும் சீதைக்கும் ஒரு கல்யாணம் நடந்தது.